இவன் பேரு தம்பா. நமக்கெல்லாம் இவனை பத்தி சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. கட்ட பஞ்சாயத்து கடத்தல் கொலைன்னு ஏகப்பட்ட கேஸ் இவன் மேல இருக்கு. பல தடவை இவன் அரெஸ்ட் பண்ணியும் அரசியல் செல்வாக்காலையும் பண பலத்தாலையும் இவன் வெளியே வந்துடுறான் சார். இவன் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் ஆன ஈஸ்வரமூர்த்திய அவர் வீட்டுக்குள்ள போய் கொலை பண்ண பாத்துருக்கான். அப்பவே இவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு 50 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்கான். அதுக்கு வட்டியா 1 கோடி ரூபா வசூல் பண்ண பார்த்துருக்கான் சார். அதை தர மறுத்ததுக்காக அவருடைய ஒய்ஃபை இன்னைக்கு கிட்னாப் பண்ணியிருக்கான். இப்போ அவனை என்ன பண்ணலாம்? ஆர்டர் கொடுங்க சார். என் கவுண்டர்ல அவன் கதையை நாங்கள் இன்னைக்கே முடிச்சிடுறோம். ப்ரொசீஜர் மேன். வாங்கடா. நிறடே, யாரா நீ? உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க, என்ன வேணும்? இங்க முனிங்கிறவா யாரு? அவளை நான் பார்க்கணும். டேய், இது என்ன இடம் தெரியுமா? நாங்க என்ன தொழில் பண்றோம் தெரியுமா? தெரியும். தெரியுமா? முனியா 10 வயசு இருக்கு, ஒரு சின்ன பையனை பார்க்கணும்னு சொல்றேன். யாரா அவன்? மொட்டை அடிக்கும் போது இல்லண்ணா செத்தவன் வாரிசுனே. வாங்கிட்டு கைலாசத்துக்கு போயிடுச்சு கழுத. என்னடா பாக்குற? வாடா. என் பேரு சாரி. நீக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை பார்த்தா நீக்கு நாயம் கிடைக்கும் சொன்னா, அதான் உங்க ஆண்ட வந்த. என்ன பிரச்சனை? உங்க அப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கான். டேய், நான் சொல்றேன், இந்த 10 வயசுல 10 லட்சத்தை நீ எப்படி வட்டியோட திருப்பி கொடுக்க போற? யாரது? அவையா அம்மா, அவையா அக்கா. என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அவள ஒண்ணு பண்ணாதீங்க. புரிசாயிடுச்சு. அதான் புருஷனே போயிட்டானே, அப்புறம் எதுக்கு இந்த தாய்? எவ்வளவுடா தேரும்? கிட்டத்தட்ட 1 லட்சம் தேர்னே. 1 லட்சம் ரூபாயா? வட்டியே தேராதடா, அசலுக்கு என்ன பண்றது? இதுங்க ரெண்டையும் வண்டியில ஏத்துறா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபா வட்டி, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இதுங்களை கூட்டிட்டு போ. இல்லாட்டி ஒப்பனை எரிக்கவும் முடியாது, வாத்தாவையும் அக்காவையும் வெளியில கூட்டிட்டு வரவும் முடியாது. மனசு தேத்தி கூட அம்பி. என்ன நாம என்ன பண்றது? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். என்னடா பண்ணி நீ வீட்டுக்கு போ, உன் அக்காவும் அம்மாவும் வருவாங்க. உன் புருஷன் மாதிரிதான் இவ புருஷனும் படம் எடுக்க போறேன்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போனான். 50 லட்சம் ரூபாய் திருப்பி தராம படத்தை ரிலீஸ் பண்ண போறான். தப்புதானே? அதான் இவளை தூக்கிட்டு வந்துட்டேன். பொம்மை நாட்டிங்களை தூக்குனாதான் பணத்தை கொடுக்குறானுவ கம் நாட்டிங்க. யோ என்னையா, பணத்தை ரெடி பண்ணிட்டியா இல்ல உன் பொண்டாட்டி நானே வச்சுக்கவா? ஐயோ வேண்டா, பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நேரா ஆபீஸ்க்கு வா, உன் பணம் ரெடியா இருக்கு. சரி சரி, வர போனவே. சார், தம்பன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா சார். மிஸ்டர் அருண், டிராபிக் டைவர்ட் பண்ணுங்க, நம்ம ஆளுங்களை அலர்ட் பண்ணுங்க குயிக். அந்த சினிமாக்கார ஆபீஸ்க்கு வண்டி திருப்பிடா. எப்பவும் டிராஃபிக்காக இருக்கும், இன்னைக்கு ஈ காக்கா கூட காணும். என்னடா கடைங்களா முளைச்சிருக்கு? போலீஸ் வண்டி திருப்ப, வண்டி திருப்ப. அவன் கிராஸ் பண்ணி போயிட்டான், உடனே பிளாக் பண்ணுங்க. நாங்க போலீஸ். முனிய
பகல இனிமேதான். சாக போன என் பேர் அஸ்வினி. பேர் பிடிக்கலன்றதுக்காக சாக போன? அப்பா அம்மா இல்லாத என்ன எடுத்து வளர்த்ததே என் மாமாவும் மாமியும் தான். என்னை படிக்க வச்சதும் அவ தான். நான் பெரிய மனுஷி ஆன உடனே என் படிப்பை நிறுத்திட்டு அவ ஒரே பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. நோனோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதோட சாகிறதே மேல ரெண்டு தடவை ட்ரை பண்ணினேன். முதல் தடவை வேகமா வர லாரியை பார்த்து அதுக்கு முன்னாடி விழுந்தேன். லாரி கிட்ட வர போறதுன்னு பார்த்தா பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு. ரெண்டாவது தடவையா ஆத்துல விழுந்து உயிரை விட்டலான்னு பார்த்தா இவர் வந்து காப்பாத்திட்டார். நான் ஒண்ணு உன்னை காப்பாத்தல, ஒரு கம்நாட்டி என்னை தள்ளி விட்டுட்டான். வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. தள்ளி விட்டவன் கையில சொறி சரங்கு வரணும். ஏற்கனவே அவன் மூஞ்சி அந்த மாதிரிதான் இருக்கு, இன்னும் அது வேற வரணுமா? உன் மாமன் மகன் தானே கட்டிக்க சொன்னாங்க, அதுக்கே நீ சாக போன? பையனா அவன் சரியான லூஸ். இவன மாதிரியா பார்த்தால எழுந்ததும் இங்க இருந்து இது வரைக்கும் இவ்ளோ பெரிய நாமத்தை போட்டுருவான். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் 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 தான் பேசுவான். பால்ல தண்ணிய கலந்துட்டா, மோர்ல சுண்ணாம கலந்துட்டா, நெய்ல டால்டாவ கலந்துட்டா, மண்ண நெய்ல கலப்படம், விளக்கு கூத்துற எண்ணெயில கலப்படம், சாமிக்கு சாத்துற புடவை சாயத்துல கலப்படம், விபூதியில கலப்படம், குங்குமத்துல கலப்படம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டா கைலாச மலைக்கு போலான்னு சொல்றான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறத விட நானே மோட்சத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிதான் தண்ணியில குதிச்சேன், இங்க வந்து சேர்ந்துட்டேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, கிளம்பு. அப்படியா? தேர்ட் டைம் ட்ரை பண்ண சொல்றீங்களா? ஓகே, ஒரு டப்பா கெரசின் எடுங்க, அப்படியே ஒரு தீப்பெட்டியை கொடுங்க. சொல்ல அப்படி பண்ண கூடாதுடா. பாத்தீங்களா, உங்க கூட்டத்திலயும் ஒரு நல்லவர் இருக்காரு. அப்பா அப்பா, என்னைய நல்லவன் சொல்லிட்டாளப்பா. ஏய், உன நல்லவன் தான சொன்னா, என்னமோ லவ் பண்றேன்னு சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ்ல கத்துற. ஏ, அவருக்கு என்ன? கருப்பா இருந்தாலும் நன்ன களையா இருக்கார். ஐயோ, குட்டையா இருந்தாலும் நன்ன கட்டையா இருக்கார். தாடி வச்சிருந்தாலும் பாடிய நன்ன மெயின்டெயின் பண்றார். அம்மா தாயே, நீ முதல்ல கிளம்பு, கூட்டத்துல குழப்பம் பண்ணாத. நான் வெளிய போனா அந்த நாம என்ன தேடிந்து வரும், அந்த கும்பி பாகம் உங்களை எல்லாம் காலி பண்ணிடும். உனக்கு என்ன சிட்டி ரெடியா இருக்கா? வெளியில அனுப்புற நோக்கத்துல இருக்காத. நம்ம அப்பப்ப பாஸ் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது ஒரு கிளாமர் இருட்டு போட்டுமே, பூரா இருட்டுல விடியாத முஞ்சியெல்லாம் இருக்காங்க பாரு. இனிய சொல மூசல்ல நடக்கிறேன், நார்மலா தானே நடப்பேன். கருப்பு, உனக்கா தண்ணிக்குள்ள இருந்து பொங்கி வெளியில வந்த தாமரை மிஸ் பண்ணிராத. முனிய கிடக்குறேன், இங்க எல்லாமே நான் தான், என்ன மீறி எதுவுமே நடக்காது. நீங்க இங்க எங்க வேணாலும் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம், இது உங்க மைதானம். குட் பாய். குட்டி கேர்ள்.